ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் டேர்ம் த்ரீ யூனிட் டூ லெட்டஸ்ட் நோ பேஜ் நைன்டி ஃபைவ் த ரேபிட் ஹேஸ் லாங் இயர்ஸ் த வேர்ட் லாங் டெல்ஸ் வாட் கைண்ட் ஆஃப் இயர்ஸ் த ரேபிட் ஹேஸ் லாங் டிஸ்கிரைப்ஸ் த ரேபிட்ஸ் இயர்ஸ் இந்த சென்டென்ஸில் லாங்கிற வார்த்தை எதை குறிக்குது ரேபிட்டோட இயர்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்லுது ரேபிட்டோட இயர்ஸ் காதுகள் ரொம்ப நீளமாக இருக்குது அப்படிங்கிறத லாங்கிற வார்த்தை நம்மளுக்கு விளக்குது சி த செகண்ட் சென்டென்ஸ் திஸ் இஸ் அ க்ரீன் ஹவுஸ் த வேர்ட் க்ரீன் டெல்சஸ் த கலர் ஆஃப் த ஹவுஸ் க்ரீன் டிஸ்கிரைப்ஸ் த ஹவுஸ் கலா இந்த சென்டென்ஸில் க்ரீன்கிற வார்த்தை எதை குறிக்குது இந்த வீடு என்ன கலரில் இருக்குது அப்படிங்கிறத நம்மளுக்கு விளக்குது ஸோ க்ரீன் டிஸ்கிரைப்ஸ் த ஹவுஸ் கலா நெக்ஸ்ட் ஒன் கஸ்தூரி ஹேஸ் த்ரீ கலர்ஃபுல் பலூன்ஸ் த்ரீ அண்ட் கலர்ஃபுல் டெல்சர்ஸ் மோர் அபவுட் நவுன் பலூன் த்ரீ டிஸ்க்ரைப்ஸ் நம்பர் அண்ட் கலர்ஃபுல் டிஸ்க்ரைப்ஸ் குவாலிட்டி இந்த சென்டென்ஸில் த்ரீ அண்ட் கலர்ஃபுல் ரெண்டையும் பார்த்திங்கன்னா அந்த பலூன்ஸை பற்றி இன்னும் அதிகம் நம்மளுக்கு சில விவரங்களை சொல்லுது த்ரீனா நம்பரை குறிக்குது அடுத்தது கலர்ஃபுல் அந்த பலூன்ஸ் எப்படி இருக்குது நிறைய கலர் கலராக இருக்குது அப்படின்னு அந்த பலூனை பற்றி இன்னும் அதிகமான விளக்கங்களை நம்மளுக்கு தருது வேர்ட்ஸ் த டிஸ்கிரைப் நவுன் ஆர் கால் அட்ஜெக்டிவ்ஸ் த அட்ஜெக்டிவ்ஸ் கிவ் மோர் டீட்டெயில் அபவுட் த நவுன் சைஸ் ஷேப் கலர் அண்ட் கவுண்ட் இந்த மூணு சென்டென்ஸ்லேயும் லாங் க்ரீன் த்ரீ கலர்ஃபுல் இந்த வார்த்தையெல்லாம் அட்ஜெக்டிவ்ஸ் நம்ம சொல்கிறோம் ஃபஸ்ட்டு சென்டென்ஸில் லாங் அப்படிங்கிற வார்த்தை அந்த ரேபிட்டோட இயர்ஸ் எப்படி இருக்குதுன்னு இன்னும் நம்மளுக்கு டீட்டெயிலாக சொல்லுது செகண்ட் சென்டென்ஸில் திஸ் இஸ் அ க்ரீன் ஹவுஸ் இந்த சென்டென்ஸில் க்ரீன்கிற வார்த்தை அந்த ஹவுஸ் என்ன நிறத்தில் இருக்குதுன்னு இன்னும் டீட்டெயிலாக நம்மளுக்கு விளக்குது இந்த தேர்ட் சென்டென்ஸ் கஸ்தூரி வச்சுருந்த பலூன் எத்தனை இருந்தது அது எப்படிலாம் இருந்துச்சு த்ரீ பலூன்ஸ் அண்ட் தே ஆர் கலர்ஃபுல் நல்ல கலராக இருந்துச்சு அப்படின்னு அந்த பலூன்ஸை பற்றி இன்னும் அதிகமாக நம்மளுக்கு விளக்கமாக சொல்லுது இந்த வார்த்தைகளை நம்ம அட்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் ஏ மேட்ச் த அட்ஜெக்டிவ் வித் த அப்ராப்ரியேட் பிக்சர் ஹியர் மெனி பிக்சர்ஸ் ஆர் கிவன் வீ ஹாவ் டு மேட்ச் த அட்ஜெக்டிவ் வித் அ பிக்சர் ஃபஸ்ட் ஒன் பிரேவ் செகண்ட் ஒன் ஷேடி தேர்ட் ஒன் லாங் ஃபோர்த் ஒன் ஸ்பைசி ஃபிஃப்த்து ஒன் ஸ்வீட் சிக்ஸ்த்து ஒன் ஃபாஸ்ட் தீஸ் ஆர் அட்ஜெக்டிவ்ஸ் இந்த அட்ஜெக்டிவ்ஸை அதுக்கு ரிலேட்டடான பிக்சர் கூட நம்ம மேட்ச் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு ஒன் பிரேவ் பிரேவ் லயன் சிங்கம் எப்படி இருக்கும் பிரேவாக இருக்கும் வலிமையாக இருக்கும் ஸோ பிரேவ் லயன் செகண்ட் ஒன் ஷேடி ஷேடி ட்ரீ மரத்தில் நிழல் கிடைக்கும் ஸோ யூ ஹாவ் டு மேட்ச் இட் வித் ஷேடி ட்ரீ தேர்ட் ஒன் லாங் லாங்னா நீளமானது த ஸ்னேக் இஸ் லாங் ஸோ யூ ஹவ் டு மேட்ச் லாங் ஸ்னேக் ஃபோர்த் ஒன் ஸ்பைசி ஸ்பைசி மீன்ஸ் டேஸ்டி ஸ்பைசி ஃபுட் சுவையான உணவு நெக்ஸ்ட் ஒன் ஸ்வீட் ஸ்வீட்னா இனிப்பானது இதில் கரும்பு படம் கொடுத்துருக்கு அப்போ அதை மேட்ச் பண்ணிடலாம் ஸ்வீட் சுகர் கேன் நெக்ஸ்ட் ஒன் ஃபாஸ்ட் ஸோ யூ மேட்ச் இட் வித் கார் ஃபாஸ்ட் கார் பி யூஸ் த பிக்சர் அண்ட் த வேர்ட்ஸ் To write the adjective, here some pictures are given and some words are given. Adjectives are given. What are the adjectives here? Long, round, thin, yellow, tall. First one, the giraffe is dash. Giraffe is tall. So you write tall there. Second one, its neck is long. எல்வோஎன்ஜி லாங் அதோட நெக் எப்படி இருக்குது ரொம்ப லாங்காக இருக்குது நீளமாக இருக்குது தேர்ட் ஒன் இட்ஸ் ஐஸ் ஐஸா ரவுண்ட் ஆர்ஓ யூஎன்டி ரவுண்ட் அதோட கண்கள் எப்படி இருக்குது ரவுண்டாக இருக்குது ஃபோர்த் ஒன் இட்ஸ் ஸ்கின் இஸ் டேஷ் எல்லோ அந்த ஜிராஃபியோட தோல் எப்படி இருக்குது எல்லோ கலரில் இருக்குது இட்ஸ் ஸ்கின் இஸ் எல்லோ ஃபிஃப்த்து ஒன் இட்ஸ் இஸ் டேஷ் இட்ஸ் ஸ்டெயில் இஸ் தின் அது வால் எப்படி இருக்குது ரொம்ப மெல்லிஸாக இருக்குது அப்போது என்ன சொல்லலாம் இட்ஸ் ஸ்டெயில் இஸ் தின் நெக்ஸ்ட்டு ஒரு படம் இருக்குது அதில் ஒரு பேர்ட் வந்து தன்னோட குஞ்சுகளுக்கு இற கொடுத்துட்ருக்கு சம் அப்ஜெக்டிவ்ஸ் ஆர் தேர் சாஃப்ட் ஸ்மால் ப்ளூ த்ரீ ஹங்க்ரி ஃபஸ்ட் ஒன் தேர் ஆர் டேஷ் பேர்ட்ஸ் தேர் ஆர் த்ரீ பேர்ட்ஸ் செகண்ட் ஒன் தர்ட்ஸ் ஃபெதர் இஸ் வெரி டேஷ் த பேர்ட்ஸ் ஃபெதர் இஸ் வெரி சாஃப்ட் அந்த பேர்ட்ஸோட இறகுகள் எப்படி இருக்குது ரொம்ப மென்மையாக இருக்குது ஸோ தர்ட்ஸ் ஃபெதர் இஸ் வெரி சாஃப்ட் தேர்ட் ஒன் த கலர் ஆஃப் த பேர்ட் இஸ் டேஷ் த கலர் ஆஃப் த பேர்ட் இஸ் ப்ளூ அது ப்ளூ கலரில் இருக்குது ஃபோர்த் ஒன் இட் இஸ் டேஷ் இன் சைஸ் இட் இஸ் Small in size அது சின்னதாக இருக்குது அந்த குருவி குஞ்சு சின்னதாக இருக்குது ஃபிஃப்த்து ஒன் த hungry ஆர் டேஷ் த g r y Hungry ஹங்க்ரின்னா என்ன பசியோடு இருக்கு The babies are hungry சி use adjectives You think for each of these words You can write more than one adjectives இங்க ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் நிறைய அட்ஜெக்டிவ்ஸ் கொடுத்துருக்காங்க அதிலேருந்து நம்ம செலக்ட் பண்ணி இந்த டேஷஸை நிரப்ப போகிறோம் ஃபர்ஸ்ட் ஒன் எ டேஷ் பாய் எ கிளவர் பாய் இந்த டேஷில் நம்ம வேறு எந்த சூட்டபிளான அப்ஜெக்டிவையும் யூஸ் பண்ணிக்கலாம் எக்ஸாம்பிளுக்கு அ டேஷ் பாய் இங்கே நம்ம கிளவர் போட்டிருக்கோம் அ டால் பாய் அப்படின்னாலும் தான் ஓகே செகண்ட் ஒன் அ டேஷ் விண்டு எ ஸ்டாமி விண்டு விண்டுனால் காற்று காற்று எப்படி அடிக்குது ரொம்ப வேகமாக ஸ்டாமினா புயல்னு சொல்லலாம் ஸோ எ ஸ்டாமி விண்ட் தேர்ட் ஒன் எ டேஷ் ஃப்ளார் எ பியூட்டிஃபுல் ஃப்ளார் அந்த ஃப்ளார் எப்படி இருக்குது ரொம்ப அழகாக இருக்குது எ பியூட்டிஃபுல் ஃப்ளார் ஃபோர்த்து ஒன் எ டேஷ் ஃப்ரெண்டு எ குட் ஃப்ரெண்ட் இதுக்கு வந்து லவ்லி ஃப்ரெண்டும் எழுதலாம் எ குட் ஃப்ரெண்ட் ஃபிஃப்த்து ஒன் எ டேஷ் சன் த பிரைட் சன் இதை நம்ம the hot sun அப்படி கூட சொல்லலாம் D. match each sentence to the correct picture by writing the number in the box. Here some sentences are given. அதுக்கு கீழே என்ன கொடுத்துருக்காங்க 4 பிக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த sentences நம்ம ரீட் பண்ணி அதுக்குரிய படத்தில் match பண்ணி அந்த நம்பரை கரெக்டாக போடணும் We'll read the first one. A brown and white puppy is having fun. ப்ரவுனும் ஒயிட்டும் கலந்த நேரத்தில் உள்ள ஒரு டாக் ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டுருக்கு ஹேவிங் ஃபன் என்ஜாய் பண்ணுது அப்படின்னு கொடுத்துருக்காங்க சி த தேர்ட் பிக்சர் இட் இஸ் த கரெக்ட் ஒன் ஸோ யூ ஹாவ் டு ரைட் நம்பர் ஒன் இன் த தேர்ட் பிக்சர் செகண்ட் சென்டென்ஸ் ஒயில்டு அனிமல்ஸார் இன் த திக் ஃபாரஸ்ட் காட்டில் நிறைய ஒய்ல்டு அனிமல்ஸ் இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க சி த ஃபோர்த் பிக்சர் தட் இஸ் அ ஃபாரஸ்ட் அண்ட் மெனி அனிமல்ஸ் ஆர் தேட் ஸோ யூ ஹாவ் டு ரைட் நம்பர் டூ இன் த ஃபோர்த் பிக்சர் தேர்ட் ஒன் எ க்யூட் பாய் இஸ் பெயிண்டிங் வித் க்ரீன் கலர் ஒரு அழகான பையன் என்ன பண்ணுறான் பெயிண்ட் பண்ணுறான் க்ரீன் கலரை வச்சு பெயிண்ட் பண்ணிகிட்ருக்கான் யூ சீ த ஃபஸ்ட் பிக்சர் எ பாய் இஸ் கிவ்விங் கலர் ஸோ யூ ஹாவ் டு ரைட் நம்பர் த்ரீ இன் த ஃபஸ்ட் பிக்சர் ஃபோர்த் ஒன் எ நாட்டி பாய் இஸ் ரைடிங் ஹார்ஸ் வித் ஹிஸ் லீப்பி டாக் நாட்டி பாய்னா சேட்டக்கார பையன் அவன் என்ன பண்ணுறான் அவன் குதிரையில் போய்ட்டுருக்கான் அந்த குதிரையில் அவனோட டாக் தூங்கிட்டு இருக்க டாகையும் வச்சு கொண்டு போய்ட்டுருக்கான் அப்படின்னு போட்டிருக்கு ஸோ விச் இஸ் த கரெக்ட் பிக்சர் செகண்ட் ஒன் இஸ் த கரெக்ட் பிக்சர் அதில் ஒரு பாய் வந்து ஹார்ஸ் ரைட் பண்ணிகிட்ருக்கான் அவன் டாகையும் கூட கொண்டு போகிறான் ஸோ யூ ரைட் நம்பர் ஃபோர் இன் த செகண்ட் பிக்சர் இஃப் யூ லைக் திஸ் வீடியோ கிவ் அ லைக் Share and subscribe.